இந்த மகளிர் தின விழா இன்றைக்கு கொண்டாடுகிற இந்த நேரத்தில் தமிழகத்திலே நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் நடைபெற்று இன்றைக்கு சரிபாதிக்கு மேற்பட்ட இடங்களில் அனைத்து இடங்களிலும் பெண்கள் அதிகாரமயப்படுத்தப்பட்டிருக்கிற உயர்ந்த அதிகாரங்களிலே அமர்ந்திருக்கிற ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருப்பது என்பது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. சென்னை மாநகரனுடைய மேயராக ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்திருக்கிற அவர் தலைவராக வந்திருப்பது, மேயராக வந்திருப்பது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே இருக்கிற 21 மாநகராட்சிகளில் 11 மாநகராட்சிகளிலே பெண்கள் இன்றைக்கு மாநகர மேயர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். 60 மேற்பட்ட நகராட்சிகளிலே நகர்மன்ற தலைவர்களாக பெண்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். 100+ மேற்பட்ட பேரூராட்சிகளிலே பெண்கள் இன்றைக்கு பேரூர் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது வந்திருக்கிறது. மாநகர வார்டு உறுப்பினர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள், பேரூராட்சி உறுப்பினர்கள், தலைவர்கள் என்கிற பல்வேறு பொறுப்புகளிலே இந்த ஒரு தேர்தலின் மூலம் இன்றைக்கு பெண்கள் அதிகாரத்துக்கு செல்லுகிற, நிர்வாக பொறுப்புக்கு செல்லுகிற அப்படிப்பட்ட வாய்ப்பு என்பது சாதாரணமான வாய்ப்பாக பார்க்க முடியாது. தமிழகத்தில் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலே 50% இடஒதுக்கீடுகள் பெண்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட சாதனையை நம்மாலே பெற முடிகிறது. இதேபோல இன்றைக்கு இந்தியாவிலே நாடாளுமன்றத்திலே 50% பெண்களுக்கு இடம் கிடைக்கும் என்று சொன்னால் பெண்களை அதைவிட அதிகாரப்படுத்துகிற ஒரு காரியம் வேறு எப்போதும் நடக்குமா என்பது கேள்விதான். ஆனால் ஏற்கனவே அது நீண்ட வாதங்களுக்கு சென்ற பிறகு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சட்டமெல்லாம் தயாரித்து ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சட்டம் கிடப்பிலே போடப்பட்டு தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடுகிற நாம் இந்த சட்டமன்ற நாடாளுமன்றங்களிலே இப்போ உள்ளாட்சிகளிலே இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன், அந்த உள்ளாட்சிகள் செயல்படாமல் போய்விட்டதா? உள்ளாட்சி நிர்வாகங்கள் திறமையாக செயல்படவில்லையா? எனவே அப்படி பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே உறுப்பினர்களாக கொண்டு வர வேண்டிய அந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு மிக அதிகமான வற்புறுத்தலை இந்த நாட்டிலே செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது. 1857 நியூயார்க் நகரிலே நடைபெற்ற பெண்களுக்கான வேலை நேரத்தை குறைக்க வேண்டும், பெண்களுக்கான உரிமைகளை வழங்க வேண்டும் என்ற போராட்டத்தின் மீது அடக்குமுறை கட்டமைத்து விட்ட அந்த சூழ்நிலையை வற்புறுத்தி தான் இந்த மகளிர் தினம் கொண்டாட வேண்டும் என்கிற சிந்தனை எழுந்து கிளாரா டெட்கின் அவர்களும் அதே போல அலெக்சாண்ட்ரா குழந்தாய் கொண்டிருக்கிற இந்த 2 தலைவர்கள் அந்த உலக மகளிர் தினத்தை தீர்மானமாக கொண்டு வந்து இன்றைக்கு ஐக்கிய நாட்டு சபையை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கு பெண்களுக்கான மகளிருக்கான இந்த தினத்தை கொண்டாடுகிற அந்த வரலாற்றை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார்கள். ஆகவே உலகத்தில் முதன் முதலில் மார்க்சியம் தான் சமூகத்திலே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், சமூகத்திலே இருக்கிற ஒடுக்குமுறைகள், சமூகத்திலே இருக்கிற வர்க்க பொருளாதார சுரண்டல் என்பதோடு சேர்த்து பெண்ணடிமைத்தனத்துக்கான அந்த விடுதலை கோஷத்தையும் எழுப்பியது என்பது மார்க்சியம் கம்யூனிஸ்டுகள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. முதலாளித்துவ சமூகத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்தே பெண்கள் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு காலத்திலே தாய் வழி சமுதாயம் என்கிற சமூகத்திற்கு தலைமை தாங்கி வந்த பெண்கள் அடுத்து ஏற்படுகிற தனி உடைமை, அந்த தாய் வழி சமூகம் சிதைந்து தனி உடைமையை அடிமையாக கொண்டிருக்கிற போது அந்த தனி உடைமையோடு சேர்ந்து அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் தான் பெண்கள் என்கிற அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் மார்க்ஸ் தன்னுடைய புத்தகங்களிலே, கிரண்ட்ராய்ஸ் என்கிற புத்தகத்திலே மிக அருமையாக விளக்குகிற காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த தனி உடைமையும் பெண்ணடிமைத்தனமும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு பெண் விடுதலை என்பதும் இந்த உடைமையோடு சேர்ந்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது என்பதை ஆரம்பத்திலிருந்து கம்யூனிஸ்டுகள் அதற்காக குரல் கொடுத்து வந்திருக்கிற நிகழ்வுகள் நமக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை அளிக்கிற நிகழ்வாக உலகத்தில் இருந்திருக்கிறது என்கிற விவரங்களை எல்லாம் இங்கே எனக்கு முன்னாலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த நாட்டில் மட்டுமல்ல, இந்திய நாடு என்று சொன்னால் இங்கே பல்வேறு சமூக அநீதிகள் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டை விடவும் கூட மிக அதிகமான சமூக நீதி இருக்கிற இது இடம்பெற்றிருக்கிற நாடாக இந்திய நாடு, இந்திய சமூகம் இருக்கிறது. ஆண்டான அடிமை என்பது மட்டுமல்ல, நிலப்பரப்பு விவசாயி என்பது மட்டுமல்ல, முதலாளி தொழிலாளி என்பது மட்டுமல்ல,
ஒரு வர்ணாசர தர்மம் என்கிற மனுநீதி என்கிற ஒரு அநீதி இழைக்கப்பட்டு சாதிய கொடுமைக்கு உட்பட்டிருக்கிற ஒரு கேடுகட்ட சமூகமாக இந்திய சமூகம் இருப்பதை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே பொருளாதார அடிமைத்தனம், இந்த சாதிய அடிமைத்தனம், அதோடு சேர்ந்து ஆண் அடிமைத்தனம் என்கிற இவைகளையும் எதிர்த்து போராட வேண்டிய கடமை தமிழகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற நமக்கு இருக்கிறது என்பதை இங்கே நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் உலகத்திலே இருக்கிற பெண்களுடைய சாதனைகளை பற்றி நாம் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்திய வரலாற்றிலேயும் தமிழக வரலாற்றிலேயும் கூட பெண்கள் காலங்காலமாக மிகச்சிறந்த போராளிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அந்த அளவுக்கு காலங்காலமாக தமிழ் சமூகத்தில் இருந்தாலும் இந்திய சமூகமானாலும் இந்த சமூக அடிமைத்தனத்தை எதிர்த்து பெண்கள் பல்வேறு விதத்திலே போராடி இருக்கிறார்கள். வீரம் சிறந்த அந்த விடுதலை போராட்ட வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது அதில் பெண்களுடைய பங்கினை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. எனவே விடுதலை போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் களமிறங்கிய போராடிய பல தலைவர்களை பார்க்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாழ்க்கை வரலாறு சாதனை என்று பார்த்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்கிறதோ அதுக்கு நிகரான பங்களிப்பை பெண் தோழர்களும் ஆற்றியிருக்கிறார்கள் என்கிற ஒரு தொகுப்பினை சமீபத்திலே வந்திருக்கிற ஒரு ஆங்கில புத்தகம் வெளியிட்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலேயும் இந்த விழாவை கொண்டாடுகிற ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம், வேறு பல விழாக்களை எல்லாம் கொண்டாடுகிறோம். ஏன் இந்த மார்ச் 8 ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கிற ஆண்களும் சேர்ந்து இந்த பெண்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுவதன் மூலமாகத்தான் அந்த பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது என்பது மட்டுமல்ல, இந்த பெண்களுக்கு இந்த உரிமை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதலை ஆண்களுக்கு உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெண்களுக்கு திரண்டு பெண்களுக்கான தினத்தை கொண்டாடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த விழா வெற்றியடையப்பட வேண்டும், பெண்களுக்கான உண்மையான சமூக விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட வேண்டும். நிச்சயமாக சமூகத்தில் சரிபாதிக்கு மேற்பட்டிருக்கிற பெண்கள் லெனின் சொல்லுகிற போது ஒரு சமூகம் முன்னேற வேண்டும், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தில் இருக்கிற சரிபாதியாக இருக்கிற பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டு ஒரு சமூகம் முன்னேறவே முடியாது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று சொன்னால் சரிபாதியாக இருக்கிற சமூகத்தினுடைய பெண்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் என்பது மிக முக்கியமானது. எதிர்காலத்தில் பாலின சமத்துவத்தை கொண்ட சமூகம், ஆணுக்கு நிகர் பெண் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட சமத்துவத்தை சமூகத்தை உருவாக்குகிற அந்த பணியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று உறுதியேற்க உறுதியேற்று எடுத்துக்கொண்டு நாம் செயல்படுவோம்.